டிஆர்பி தமிழ் தேர்வுக்கு தயாராகவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ டிஆர்பி தமிழுக்காக 2017 அந்த ஆண்டு வெளிவந்த ஒரு புத்தகம் அறிவுக்கடலில் வந்து டிஆர்பி தமிழ் புக்கு, சரிங்களா? ஒரு வினாவிடை கொஸ்டின் பேங்க் புக்கு. ஸோ இந்த புத்தகத்தை பற்றிய விவரங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த புத்தகம் கொஸ்டின் பேங்க்குக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்காக இந்த புத்தகத்தை வந்து நம்ம கடைக்கு வர வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ புத்தகத்தோட கண்டென்ட் என்ன, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்மகிட்ட இந்த புத்தகம் முழுமையாக வந்து சேரணும், உங்கள் கைக்கு வந்து சேரணும், நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த புத்தகத்தோட சில சாம்பிள் பேஜஸ் நம்ம கேட்டலாகில் ஆட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லாம் திருப்தியாக இருக்குது அப்படின்னா இந்த புத்தகம் வேணும்ன்ட்டு இந்த புத்தகத்தின் பெயரை தெளிவாக முழுமையாக மென்ஷன் பண்ணிட்டோம், இல்லாட்டி இந்த புத்தகத்தோட அட்டைப்படம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம். நீங்கள் நம்ம கடை நம்பர் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டும் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட் 11 செகண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ, அதாவது கம்ப்ளீட் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஆடியோ அனுப்பி வைப்போம். அதில் வந்து ஃபோன்பே, கூகுள் பே நம்பர் என்ன, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, கியூஆர் கோடு என்ன, எந்த கொரியரில் அனுப்புவோம், இந்தியா போஸ்ட்டில் அனுப்பணும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸு எல்லா விவரங்களும் நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? அந்த ஆடியோவை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு, ஒரு ட்ரஸ்ட் வந்துடுச்சு, நம்மக்கிட்ட புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு விருப்பம் பண்ணால் மட்டும் நீங்கள் இந்த புத்தகம் வேணும்ட்டு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா போதும். பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா புத்தகத்தை நம்ம உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம், சரிங்களா? இதுதான் நம்மகிட்ட கூட ப்ரொசீஜர். அதே போல் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வந்து ஒரு 2 ரெக்வஸ்ட்டு தொடர்ந்து வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெக்வஸ்ட் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே ரெக்வஸ்ட்டை தான் நம்ம மறுபடியும் வைக்கிறோம், சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஃபோன் நம்பர் தான், சரிங்களா? வாட்ஸ்அப் என்ன நம்பரோ அதே தான் கடையோட ஃபோன் நம்பரும் கூட. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும், சரிங்களா? இந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ கேட்குற வரைக்கும் அதுதான் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறமும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வருவதற்கான வாய்ப்புகள், சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான், சரிங்களா? ஸோ அந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என்ன டைரக்ட் ஃபோன் கால்னா, ஃபோனில் பண்ணுற கால் தான் டைரக்ட் கால். இன்னொன்று வாட்ஸ்அப்பில் கால்ஸ்லாம் இருக்குது, பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க, வாய்ஸ் கால் பண்ணுவாங்க, மிஸ்டு கால் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கால்ஸு. எந்த காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப்பில் எப்போவுமே கால்ஸ் வரக்கூடாது. டைரக்ட் ஃபோன் கால் நீங்கள் ஆடியோ கேட்குற வரைக்கும் பண்ணக்கூடாது. செகண்ட் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வீடியோ கால் ஆகட்டும், வாய்ஸ் கால் ஆகட்டும், ஈவன் மிஸ்டு கால் ஆகட்டும், எந்த கால்ஸும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரக்கூடாது. இந்த ரெக்வஸ்ட்டு நம்ம தொடர்ந்து வச்சுட்டு வர ரெக்வஸ்ட். இது இந்த புத்தகத்துக்கும் பொருந்தும், சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே மறந்துடுங்க. ரிப்ளை வர லேட் ஆனாலும் இந்த மிஸ்டு கால் கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துடணும், சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் எந்த கால்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் நம்ம கேட்டலாகில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துங்க. இது 2017 வந்த புத்தகம். அப்போ என்ன சிலபஸோ, சிலபஸ் பாருங்கள், இந்த புத்தகத்தோட கண்டென்ட் பேஜ், சரிங்களா? இந்த புத்தகத்தோட கண்டென்ட் பேஜ் இதுதான். ஸோ அதே போல் இது வந்து டிஆர்பி அன்னைக்கு இருந்த சிலபஸ், இன்றைக்கி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ இந்த சிலபஸ் டிஆர்பியில் இந்த சிலபஸ் இருந்தது பார்த்தீங்களா, இந்த சிலபஸ் இருந்த இடத்துல போட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ இது வந்து டிஆர்பி சிலபஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், சரிங்களா? அதில் வந்து ஒரு 11 யூனிட் இருந்தது. அதை பேஸ் பண்ணி இந்த பாருங்கள், இந்த புக்கில் இந்த கண்டென்ட் இருக்கும், சரிங்களா? சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் ஆன்சர் மாதிரி, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த புத்தகத்தோட டீட்டெயில். நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ்லாம் காமிச்சிடுறேன், அதையும் பார்த்துப்பீங்க, எப்படி புத்தகம் இருக்குங்கிற டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கலாம், சரிங்களா? ஸோ இது எப்போ வந்த புக்குன்னு சொல்லியாச்சு, என்ன சிலபஸ்க்கான புத்தகம்னு சொல்லியாச்சு, புத்தகத்தை வாங்க என்ன ப்ரொசீஜருங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், போதும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.